இப்ப இந்தியால பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்குன்னா மோடி வேண்டாம், பிஜேபி வேண்டாம். மோடி ஏன் வேண்டாம்னா, ஐயோ மோடி என்னங்க இவ்வளவு நேர்மையா ஆட்சி பண்றாரு, ஒரு அரசியல்வாதினா ஒரு ஊழல் பண்ணணும், கொஞ்சம் பணத்தை திரண்டணும், அதுல கொஞ்சம் கமிஷன் நமக்கு கொடுக்கணும், அப்பதான் நாமெல்லாம் அரசியல் பண்ண முடியும். இந்த மனுஷன் எதுவுமே இல்லாம ஆட்சி பண்றான் என்பதற்காக அனைத்து கட்சி கூட்டம் பாட்னால நடந்துச்சு பீகார்ல. அதற்கு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவங்க போனாங்க. அதாவது ஏங்க, ஒரு கூட்டத்தில் ஒரு முதலமைச்சர் பங்கேற்க போறாங்க, கூட்டம் முடிந்து எல்லா தலைவர்களும் பிரஸ் மீட்ல உட்கார்ந்துருக்கிறாங்க, நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை காணாம். அடுத்த நாள் காலையில் இங்கே வெளியே வர்றாரு, அங்கே பூந்தவர் பீகாரில் தமிழ்நாட்டில் எக்ஸிட். ஏனே பத்திரிகையாளரை பார்க்கலைன்னா ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னா. நீங்கள் பத்திரிகையாளரை ஏன் பார்க்கவில்லை என்றால், பீகார்காரனை பான்பிராக் வாயன்னு திட்டிட்டு பீகாருக்கு போனா உயிரோடு கொளுத்துவாங்களா? கொளுத்த மாட்டாங்க. அங்கிருந்து எஸ்கேப் ஆய் தந்தையார் ட்ரெயின், இவர் வந்து ஃப்ளைட்டு. பீகார்ல இருந்து இங்க வந்துட்டு ஐயோ எனக்கு ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆச்சு, அதனால எஸ்கேப் ஆகுது. இந்த அளவுக்கு கூட தைரியம் இல்லாத முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதுக்காக அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போறீங்க? இன்னைக்கு கர்நாடகா 11-13 கர்நாடகா பத்திரிகை நண்பர்கள்ட்ட நான் கேட்கிறேன், கர்நாடகாவில் டிகே சிவகுமார் துணை முதலமைச்சர் சொல்லிட்டாரு, இந்த வருஷம் காவிரி நீர் தமிழகத்திற்கு கிடையாதுன்னு சொல்லியாச்சு. எப்ப சொன்னாரு? நேத்து சொன்னார். பிஜேபி ஆட்சி கர்நாடகாவில் இருக்கும் பொழுது ஒரு சொட்டு தண்ணீர் இந்த 4 வருஷத்துல குறைஞ்சதா? குறையல. காவிரி ஆணையம் சொன்ன தண்ணி அப்படியே வந்துச்சா? வந்துச்சு. மேகதாத்து கட்டரன் பிஜேபி சொன்ன பொழுது, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து போராடிய பொழுது மத்திய அரசு என்ன சொன்னாங்க? மேகதாத்து கட்டக்கூடாது, மேகதாத்து கட்ட வேண்டும் என்றால் தமிழகத்தினுடைய அனுமதி வேண்டும் என்று சொன்ன பிறகு கர்நாடகால பிஜேபி அரசு வேண்டான்னு விட்டுட்டாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் அங்க ஆட்சியில் இருக்கு, அதனுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த வருஷம் தமிழ்நாட்டிற்கு காவேரி நீர் நாங்கள் கொடுக்க போறது கிடையாது. நம்பர் 1, மேகதாத்து கட்டியே தீர்வோம். நம்பர் 2, தமிழ்நாட்டிற்கு காவேரி தண்ணீர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியாச்சு காங்கிரஸ்காரன், சொல்லியாச்சு டி கே சிவகுமார் சொல்லியாச்சு. அவர்கள் நடத்துகின்ற கூட்டத்துக்கு நீங்க தமிழினத்தை அடமானம் வச்சுட்டு அரசியல் லாபத்திற்காக நீங்க கர்நாடகாக்கு நீங்க போறீங்கன்னா, நீங்க வர்றத பிஜேபி காரங்க பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பானா? கோட்டையை முற்றுகை மட்டுமில்ல, எப்படி நீங்க கோட்டைக்குள்ள போறீங்கன்னு நாங்க பார்க்கறோம். நீங்க கர்நாடகா கூட்டத்தை புறக்கணிக்க வேண்டும். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய தலைவர் டி கே சிவகுமார் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு காவிரி தண்ணீர் கொடுப்பேன் என்று சொல்லும் வரை கர்நாடகாக்குள்ள போறதுக்கு நாம முதலமைச்சருக்கு எந்தவித அருகதையும் கிடையாது. எப்படி நீங்க அனைத்து கட்சி கூட்டம் போறீங்கன்னு நாங்க பாக்குறோம். நீங்கெல்லாம் இப்படியே டிராமா பண்ணுவீங்களாமா? இதை மக்கள் பார்ப்பாங்களாம். தண்ணி கொடுக்க மாட்டேன், மேகதாத்தை கட்டுவேன், ஆனா இவங்க ரெண்டு பேரும் போய் கூட்டம் சேர்ந்துக்கிட்டு மோடி ஐயாவை எப்படி தோற்கடிக்குதுன்னு ஒரு கூட்டம், என்னங்க அநியாயமா இருக்கு? இதை தமிழ்நாட்டு மக்களும் தட்டி கேட்க வேண்டும். என்னைய அநியாயம் பண்றது? இங்க 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 காங்கிரஸ் கட்சி இருக்கு, ஐசியூல ஆக்சிஜன் வச்சு படுத்திருக்குது காங்கிரஸ் கட்சி. முதல்ல என்னமோ நம்ம எம்பி அமைச்சரும் ஒரே வண்டியில தான் சுத்துவாங்க கரூர்ல பார்ப்போம், இணை பிரியாத தோழர்கள். இடையில அந்த அம்மா வந்து ஜம்ப் அடிச்சு மாரியம்மன் கோயிலுக்குள்ள இந்த 110 மீட்டர் ஹர்டில் ஜம்ப் அடிக்கிற மாதிரி ஜம்ப் அடிச்சாங்க. நான் கூட சொன்னேன் ஒலிம்பிக் போட்டிக்கு அனுப்பிடலாம் ஜோதிமணி அக்காவை, ஏன் அக்கா வந்து இப்படிலாம் ஏறி குதிக்கிறாங்க? இந்தியாவில் எங்கேயுமே ஒரு எம்பி மண் எடுத்து தூத்தி நான் பார்த்தது இல்லைங்க. நீ விளங்காம போயிருவேன், நீ நாசமா போயிருவேன், இதெல்லாம் திருக்குழாயில போற சண்டைய கரூரனுடைய எம்பியும் கரூரனுடைய அமைச்சரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. முதல்ல இருக்கிற மாதிரி இனைவரும் இருபடி இணைபிரியா தோழியா இருந்தாங்கன்னா ஸ்டாலினுக்கு முன்னாடி எம்பியே போய் ஜோதிமணி அக்காவே இதயத்தை பிளந்து அறுவை சிகிச்சை பண்ணிருப்பாங்க. நிலைமை பாருங்க, கரூரனுடைய எம்பியினுடைய நிலைமை, கரூரனுடைய அமைச்சருடைய நிலைமை, இதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டம். இந்த எம்பி கரூர் எம்பியா இருக்கிறீங்க, இன்னைக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு தமிழ்நாட்டிற்கு காவேரி தண்ணீர் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிய பிறகு எதற்காக உங்களுக்கு அந்த எம்பி பதவின்னு நான் கேட்கறேன். நீங்க எல்லாம் தண்ணி இல்லாம வரக்காட்டுல ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. ஆடு மாடு மேய்க்கிறமா வரக்காட்டுல? தண்ணி எங்கெங்க இருக்கு? தண்ணி இல்லாம வரக்காட்டுல ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி என்ன ஜோதிமணி அக்காக்கு எம்பி பதவி வேண்டி கேட்குதுன்னு நான் கேட்கறேன். நீ உடனடியா கர்நாடகாக்கு போய் டி கே சிவகுமாரை பார்த்து எப்படியா நீ தமிழ்நாட்டுக்கு பிஜேபி பண்ணிந்தா சத்தியமா நான் கேட்டிருப்பேன். நான் கேட்பேன்னு உங்களுக்கும் தெரியும். மேகதாத்து கட்டிய பொழுது உண்ணாவிரத போராட்டம் இருந்தோம், யாருன்னு பார்க்கல.
தமிழ்நாட்டுக்கு மோசம் பண்ண யாரு கிளம்பினாலும் பிஜேபி அங்க இருக்கும். இன்னைக்கு காங்கிரஸ் நான் கேட்கிறேன், உங்களுக்கு எல்லாம் உப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா நீங்க ஏன் கர்நாடகா காங்கிரஸ் பார்த்து கேட்கல? ஏன் ஜோதிமணி அக்கா நீங்க கேட்கலீங்கன்னு அக்காவை கேட்கிறேன். டி கே சிவகுமாருக்கு போன் அடிச்சு எப்படியா நீ மேகதாத்துவ கட்டுவ? மண் எடுத்து அங்க தூத்த வேண்டியதுதான். ஐயா மாரியம்மன் கோயில தூத்துறீங்க, மாரியம்மன் கோயில் பேரிகேட்டை ஜம்ப் அடிச்ச மாதிரி தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் ஜம்ப் அடிக்க வேண்டியதானே ஓகேமேக்கல் சைல். இந்த டிராமாவை எல்லாம் எத்தனை நாளைக்கு நம்ம கரூர்ல பார்த்து இவர்களை எல்லாம் எம்பியாக அமைச்சர்களாக நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளை. அடுத்தது டி ஆர் பால், அவர் 2004-09 அடிச்ச கொள்ளைய பார்த்து பேசாத மன்மோகன் சிங்கே பேசிட்டார். 2009 உனக்கு மட்டும் மந்திரி சபை நான் கொடுக்க மாட்டேன்ப்பா, யாருக்கு வேணாலும் நீ கேள் நான் கொடுக்க மாட்டேன். இந்த மனுஷன் என்னையா ஒரு ரோடு போறான்னு இவ்வளவு பணத்தை அடிப்பான். டி ஆர் பாலு அவர்கள் காலகட்டத்தில் இந்தியாவில் ஒரு நாளில் நேஷனல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலை ஒரு நாளில் நம்ம போட்ட ரோடு 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டர் தான் ஒரு நாளில் இந்தியா முழுசும் சேர்த்து நம்ம ரோடு போட்டோம். மோடி ஐயாவுனுடைய 9 வருஷத்தில் நம்ம ஒரு நாளைக்கு போடக்கூடிய ரோடு 47 கிலோமீட்டர். யோசிச்சு பாரு, 7 எங்க இருக்கு, 47 எங்க இருக்கு? அங்க டி ஆர் பாலு, இங்க நிதின் கட்கரி. ஊழல் இல்லாம நேர்மையான ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்கின்ற மோடி அவர்கள் இங்க போற ரோட்ல எப்படி கமிஷன் அடிக்கலாம் டி ஆர் பாலு அவர்கள். இதை தாண்டி தயாநிதி மாறன் அவர், இவர்தான் அல்டிமேட் ஊழல். தயாநிதி மாறன் என்னன்னா, அவர் அண்ணன் சன் டிவி நடத்துறாரு, கலாநிதி மாறன். சன் டிவிக்கு அப்லிங்க் பண்ணணும், அவங்க என்ன வீடியோ எடுக்கிறாங்களோ அது அப்லிங்க் ஆகி சேட்டலைட் போய் அது மூலமா அவங்க வீட்டுக்கு வரணும். அப்லிங்க் பண்றதுக்கு உங்களுக்கு டேட்டா வேணும். கலாநிதி மாறன் என்ன சொல்றாங்க, பிஎஸ்என்எல்ஏ நம்மளுது தானே, எதுக்கு டேட்டா? அவர் வீட்டில் ஒரு மினி எக்ஸ்சேஞ்ச் செட் பண்றார். 50,000 கனெக்ஷன் போட் கிளப்ல, தயாநிதி மாறன் வீட்டில் 50,000 கனெக்ஷனை செட் பண்ணி 50,000 கனெக்ஷனையும் இலவசமாக சன் டிவி கொடுக்கிறார். சன் டிவி முழுமையாக 50,000 கனெக்ஷனை பயன்படுத்தி அவங்களுடைய சேட்டலைட் அப்லிங்க் அதில் பண்றாங்க. முதலமைச்சர் சொல்றாரு, எங்களுக்கு எதுவுமே வரல, அதனால நல்ல ஆட்சி இல்லைன்னு. எங்க இங்க நாங்கள் சொல்றோம், 2,00,000 கோடி முத்ரா கடன் கொடுத்துருக்கோம், 63,00,000 பேர்த்துக்கு தமிழ்நாட்டில் இலவசமாக குழாய் இணைப்புகளில் தண்ணி வருது, 37,00,000 பேர்த்துக்கு முதன் முதலாக கேஸ் அடுப்பு வீட்டுக்குள்ளே எட்டி பார்த்துருக்கு, 15,00,000 பேருக்கு பிரதமருடைய வீட்டு திட்டம் வந்திருக்கு, தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தில் இன்னைக்கு ரேஷன் கடையில் அரிசி வாங்குறவங்க 3,64,00,000 பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, 32 ரூபா 1 கிலோ அரிசிக்கு மோடி மானியம் கொடுக்குறாங்க, ஜன்தன் வங்கி கணக்கு 1,40,00,000 வங்கி கணக்கை உருவாக்கி இருக்கோம் தமிழகத்துல. இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்றேன், ஆனா முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப அடம்பிடிக்கிறாரு, எங்களுக்கு எதுவும் வரல, அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு வரவில்லை என்று முதலமைச்சர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார். எனக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு தூக்கிட்டு சுத்துறாங்க, நீங்க பாத்தீங்களா ஸ்டாலின் அவங்க யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு. யூனிஃபார்ம் சிவில் கோடு உங்களுக்கு வர்றது நல்லதா கெட்டதா நீங்க? எனக்கு நல்லதா கெட்டதா? இங்க இருக்கக்கூடிய இந்து சொந்தங்கள் உன்னை புரிஞ்சுக்கணும், 1956 இந்துக்கள் முதன் முதலாக விட்டு கொடுத்தது ஹிந்து கோடு பில், 1956 நேரு காலகட்டத்தில். நாம் எல்லாம் சில ஊர்ல சொத்து பொண்ணுக்கு போகும், கேரளால கோஸ்டல் கர்நாடகாவில் சொத்து பெண்ணுக்கு, சில ஊர்ல சொத்து ஆணுக்கு, சில ஊர்ல கல்யாணத்தப்ப போடுற நகை பொண்ணுக்கு, சில ஊர்ல ஆணுக்கு. ஹிந்து மதத்துக்குள்ள 1,000,000 சடங்கு சம்பிரதாயம் இருந்துச்சு, அதை எல்லாம் விட்டு கொடுத்து ஒரு கோடு பில்லுக்கு ஒத்துக்கிட்டோம், 1956 ஹிந்து கோடு பில் அன்னைக்கு ஒத்துக்கிட்டோம். ஓகே, சொத்து வந்ததுன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை, நாங்கள் பிரிச்சுக்கிறோம், ஆணுக்கும் கூட பெண்ணுக்கு கூட நாம ஏத்துக்கிட்டோம். அப்படியெல்லாம் டைவர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. சும்மா ஒரு பெண்ணை விவாகரத்து செய்ய வேண்டும் என்றால் இது 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 ப்ரொசீஜர், நாம ஏத்துக்கிட்டோம். ஒருவனுக்கு ஒருத்தி, நாம ஏத்துக்கிட்டோம். இதையெல்லாம் இந்தியால இந்துக்கள் முதல்ல விட்டு கொடுத்து 1956 நாம ஏத்துக்கிட்டது. அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் 44 சொல்லுது, இந்தியால யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரப்பட வேண்டும், அனைவருக்கும் பொதுவான சமமான சட்டம் வேண்டும்னு சொல்லு. வேண்டாம் என்று சொல்வதற்கு ஸ்டாலினுக்கு என்ன, முதலமைச்சர் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது? இன்னைக்கு நாம் என்ன கேட்கிறோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் இது கீழே வாங்கன்னு தான் கேட்கிறோம். ஒரு பெண்ணை நீ விவாகரத்து செய்தால் அந்த பெண்ணுக்கு மாசம் மாசம் நீ பணம் கொடுக்க வேண்டும், ஹிந்து கோடு பில்ல இருக்கு,
இஸ்லாமியர்களுக்கும் அது வேண்டும் என்று கேட்கின்றோம். இன்னைக்கு பொது சிவில் சட்டத்தை இஸ்லாமிய பெண்கள் வேண்டும் என்று கேட்கின்றார்கள், எல்லா கிறிஸ்தவர்களும் வேண்டும் என்று கேட்கின்றார்கள். வேண்டான்னு சொல்ற கோஷ்டி யாருன்னா இந்த குரூப் தான். அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு நப்பாசம். இஸ்லாமிய பெண்கள் முழுவதுமாக மோடியின் பக்கம், பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் திரும்பிவிட்டார்கள். கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் திரும்பிவிட்டார். இந்தியால 1935 வரை இஸ்லாமியர்களுக்கு ஷரியத்துலா கிடையாது. இந்தியால ஷரியத்து சட்டமே இல்லை 1935 வரைக்கும். ஒரே சட்டம் தான் இருந்துச்சு. 1937 தான் நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ரொவின்ஸ் பாகிஸ்தான் பார்டருக்கு ஃபர்ஸ்ட் ஷரியத் சட்டம். 1941 இந்தியா முழுவதும் ஷரியத் சட்டம். இன்னைக்கு அது வேண்டான்னு சொல்றோம். ஸ்டாலின் அவர்கள் சொல்றதை பார்த்தா 2000 வருஷமா இந்தியால ஷரிய சட்டம் இருப்பதாக சொல்லுகின்றார். 1935 முன்பு இந்தியால ஒரே சட்டம் தான் எல்லா மதத்துக்கும் இருந்துச்சுங்க. 35 பிறகுதான் ஒரு ஒரு மதத்துக்கு ஒரு ஒரு சட்டம். அதை இன்னைக்கு வேண்டாம் என்று சொல் யார் சொன்னாரு? அம்பேத்கர் சொன்னார். அம்பேத்கர் அவர்கள் பாராளுமன்றத்தில் சொன்னது, ஒரு இந்தியா ஒரு மனிதன் ஒரு குடியுரிமை ஒரு சட்டம்னு முதல்ல சொன்னது அம்பேத்கர் ஐயா. இன்னைக்கு அம்பேத்கர் ஐயா சொல்றத வேண்டாங்கிறாங்க. இதை இன்னைக்கு மோடி ஐயா சொல்றாங்க, பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான நேரம் இந்தியாவிற்கு வந்து விட்டது, அதையும் வேண்டாங்க. அதனால சகோதர சகோதரிகளே, 2024 என்பது மிக முக்கியமான ஒரு தேர்தல். ஒரு பக்கம் மோடி ஐயா இவ்வளவு செஞ்சிருக்காங்க, நம்பர் ஒன் பிரதமரா இருக்காங்க, ஊழல் இல்லாத ஆட்சி நடத்தியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்முடைய முதலமைச்சரும் நம்பர் ஒன்னா இருக்காங்க. எதுல இருக்காங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த முதலமைச்சர் அவர்கள் 2024 இவர்களோடு சேர்ந்து மறுபடியும் அகில இந்திய அளவில் ஒரு கூட்டணியை அமைத்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றார்கள். மக்கள் நீங்க தெளிவா இருக்கிறீங்க, எங்களுக்கு மறுபடியும் 2004 அரசியல் வேண்டாம். ஒரே கட்சி தனி மெஜாரிட்டியோடு பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்றத்தில் அமர வேண்டும்னு முடிவு பண்ணிருக்கேன். எல்லாருமே விவசாயம் பாக்குறீங்க, எல்லாருமே விவசாயம் பாக்குறீங்க, தோடங்காடு வச்சிருக்கீங்க, ஆடு மாடு வச்சிருக்கீங்க, விவசாயம் பார்த்துட்டு தான் நிறைய பேர் இங்க வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எத்தனை பேர் உங்க தோட்டத்துல யூரியா போடுறீங்க, கை தூக்க முடியுங்களா? எங்க தோட்டத்துல நான் யூரியா போட்டு விவசாயம் பண்றேன். நீங்க எல்லாமே யூரியா போடுறீங்க. இந்த 9 ஆண்டு கால பிரதமர் மோடி அவருடைய சாதனையை சொல்வதற்காக இந்த யூரியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து நான் பேச விரும்புகின்றேன். 2014 உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் ஆட்சி காலத்துல விவசாய பெருமக்களுக்கு யூரியா என்பது பெரும் தட்டுப்பாடாக இருந்துச்சு. யூரியா கிடைக்காது, யூரியாக்காக நிக்கணும். இன்னைக்கு எல்லாம் கடையில போய் ஒரு மூட்டை யூரியா வாங்குறீங்க. ஒரு மூட்டை யூரியா 45 கிலோ, விவசாயம் பண்றவங்களுக்கு தெரியும், 45 கிலோ ஒரு மூட்டை யூரியா. ஒரு மூட்டை யூரியாவுடைய ரேட் கடையில போய் வாங்கினீங்கன்னா 267 ரூபா, 252 ரூபா அதனுடைய மதிப்பு, 15 ரூபா அதுல வந்து கூட்டு மதிப்புக்காக 15 ரூபா போகுது, 267 ரூபா ஒரு மூட்டை 45 கிலோ. யாருக்காச்சு உண்மையான யூரியாவுடைய ஒரு மூட்டை விலை தெரியுங்களா? ஒரு மூட்டை 45 கிலோ யூரியா மூட்டையினுடைய உண்மையான விலை 2200 ரூபாய். உங்களுக்கு கிடைப்பது 267 ரூபா. ரேட் என்ன கிடைக்கிற ரேட்? அப்ப ஒரு ஹெக்டருக்கு, ஒரு ஹெக்டருங்கிறது 2.5 ஏக்கர், ஒரு ஹெக்டருக்கு மோடிஜி அவர்கள் கொடுக்கக்கூடிய யூரியா சப்சிடி மட்டும் 8909 ரூபா. ஒரு ஹெக்டருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய யூரியா சப்சிடி மட்டும் 8909. 2200 ரூபாய் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். ஏன்னா இந்தியாவில் யூரியா தயாரிப்பு இல்லைங்க, அதெல்லாம் உக்ரைன்ல இருந்து வருது, ரஷ்யால இருந்து வருது, ரஷ்யாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்ல இருந்து வருது. அங்கிருந்து யூரியா இந்தியாவுக்குள்ள வந்து பதப்படுத்துறது மட்டும்தான் நாம செய்யும். அந்த யூரியா உங்களுக்கு வரும்பொழுது ஒரு மூட்டை 267 ரூபாய்க்கு வாங்குறீங்க, ஒரிஜினல் ரேட்டு 2200 ரூபாய். இன்னைக்கு மோடி அவர்கள் சொல்றாங்க, 2026 முடியும் பொழுது இந்தியா ஒரு குண்டுமணி யூரியாவை நாம இறக்குமதி செய்ய போவது கிடையாது, 100% யூரியாவை முழுமையாக இந்தியா தயாரித்து தன்னுடைய விவசாயிகளுக்கு கொடுக்கும். 9 ஆண்டுடைய சாதனையை பாருங்க, இது ஒரு நாள்ல நடக்கிறீங்க, 9 ஆண்டுகள்ல நடந்துச்சு. மோடி அவர்கள் வந்த பிறகு இந்தியால 8 புதிய யூரியா ஆலைகளை ஆரம்பிச்சார். இன்னைக்கு இந்தியால 264 லட்சம் டன் யூரியாவை நம்ம உற்பத்தி பண்றோம். 264 லட்சம் டன் உற்பத்தி பண்றோம். இன்னைக்கு நாம 133 டன்
133 லட்சம் டன் யூரியாவை இறக்குமதி பண்றோம். இன்னும் அவ்வளவு கேப் இருக்கு. பிரதமர் அவர்கள் ஒரு ஒரு நிறுவனமாக ஆரம்பிச்சு இப்ப பாட்டில் யூரியான்னு நானோ யூரியா கொண்டு வந்திருக்கார். அதாவது ஒரு பாட்டில் யூரியா இருக்கும், அந்த ஒரு யூரியா ஒரு மூட்டைக்கு சமம், அதை நீங்க பயன்படுத்தினா போதும். அதற்கான தொழிற்சாலைகளை ஆரம்பிச்சு அது ஒரு 150 லட்சம் மெட்ரிக் டன் கொடுக்குது. இந்த யூரியாங்கன்ற ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் விவசாய பெருமக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 9 ஆண்டுகள்ல அந்த யூரியாக்கு, அது மேல வேப்பலை அதை கோட்டு பண்ணி, நீம் கோட்டடி யூரியா அதை கோட் பண்ணி அதை கொண்டு வந்து, 2 வாரங்களுக்கு முன்பு சல்ஃபர் கோட்டடி யூரியா, ஏன்னா நம்முடைய மண்ணில் சல்ஃபர் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, அதனால நம்முடைய மண்ணினுடைய சக்தி குறையுது. இப்போ யூரியாலேயே சல்ஃபர் கோட்டட் வருது, யூரியாலேயே ஆர்கானிக் யூரியா வருது. 2200 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு மூட்டை 267 ரூபாய்க்கு விவசாயிக்கு வருதுங்க. அதுவும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு யூரியாவுடைய விலை சர்வதேச மார்க்கெட்ல 130% உயர்ந்திருக்கு. 130%. மத்திய அரசு யூரியாவுக்காக கொடுக்கிற சப்சிடி மட்டுமே 368,000 கோடி தமிழ்நாட்டு அரசனுடைய பட்ஜெட். தமிழ்நாட்டு அரசனுடைய மொத்த பட்ஜெட்டு 3 லட்சம் கோடி. மத்திய அரசு யூரியாவுக்காக கொடுக்கிற சப்சிடி மட்டும் 368,000 கோடி. யோசிச்சு பார்த்து, இது வந்து புலியும் பூனையும் இருக்கிற மாதிரி. இது எப்படின்னா 34 ரூபாய்க்கு மோடி அரிசி வாங்கி ரேஷன் கடைக்கு 32 ரூபாய்க்கு அனுப்புறார், தமிழ்நாடு அரசு 2 ரூபா அந்த அரிசி கொடுக்க. அதை இவங்க அச்சடிக்கிற மஞ்சப்பைக்குள்ள கலைஞர் கருணாநிதி அவங்க போட்டோவை போட்டு அந்த மஞ்சப்பைய கொடுக்கறான். இது அந்த மாதிரி தான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நாம் செய்யக்கூடிய சாதனையில ஏணி வைத்தாலும் கூட அது எட்டாது. அப்படிப்பட்ட சாதனையை நரேந்திர மோடி அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க.